Hello everyone, welcome back to Suhail Classroom. In this topic, we will talk C language introduction. If you are looking at this, I will tell you about one thing. My channel's first focus is local people, that is the people of Tamil Nadu. Okay, you know? Now, programming is a customer issue. Because there is a communication barrier, CELA students, not all the students. CELA students have English communication problem. Programming is very tough to feel. So, that is overcome in my channel. In our native language, programming is the main motto. But future, my classes will be in English also. So, that is the global audience cover throughout India and other parts of the world. Okay. Now, in this class, so, introduction, C language or introduction. So, in the C language or introduction, first, 1960, the Algol language can be done. That is algorithm oriented language. That is B language. அப்படிங்கற ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க பட் இந்த பி லாங்குவேஜ்க்கு முன்னாடி பிசிபிஎல் னு ஒரு லாங்குவேஜ் வந்துருச்சு ஓகேங்களா சோ இந்த பிசிபிஎல் க்கு அப்புறம் தான் எந்த லாங்குவேஜ் வந்துச்சு பி லாங்குவேஜ் இந்த பி லாங்குவேஜ் கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கென் தாம்சன் ஓகே இவர் எதுக்காக இந்த லாங்குவேஜ் கண்டுபிடிச்சார்னா இவர் தான் யூனிக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம்ங்கற ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமை கிரியேட் பண்ணார் டெவலப் பண்ணார் சோ அந்த யூனிக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு முக்கியமான பார்ட் தான் கர்னல்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் கர்னல்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மெமரியில் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கும் அதுதான் நம்மளோட ஹோல் சிஸ்டமோட கண்ட்ரோலே எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த கர்னலுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை அப்படிங்கும் போது இந்த தாம்சன் என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஃபோட்டான்கிற லாங்குவேஜை வச்சு அந்த கர்னலில் டிசைன் பண்ண பார்த்தாரு பட் அது வந்து சரியாக வரல ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணார்னா அவர் ஒரு லாங்குவேஜ் தேவைன்னு சொல்லிட்டு இந்த பி லாங்குவேஜை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாரு பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் சில ஃப்ளாஸ் இருந்துச்சு லைக் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ஸோ அப்போ வந்து இந்த தாம்சனும் டென்னிஸ் ரிச்சியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு டென்னிஸ் ரிச்சி இந்த இயர் 1972 இந்த பி லாங்குவேஜை கொஞ்சம் மாடிஃபை பண்ணார் மாடிஃபை பண்ணிட்டு கொண்டு வந்த லாங்குவேஜ் தான் எந்த லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் இந்த சி லாங்குவேஜை வச்சு தான் அந்த கர்னல் ப்ரோக்ராமே பண்ணாங்க ஸோ தஸ் த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு ரெண்டு பேர் மெயின் ரீசன் ஒன்று கென் தாம்சன் இன்னொன்று டென்னிஸ் ரிச்சி சரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1978 கேஎன்ஆர்சின்னு ஒன்று வந்துச்சு அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த கேங்கிறது பிரைன் கர்னிங்கன் அவர் அந்த அந்த அவரும் அடுத்து டென்னிஸ் ரிச்சியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணாங்க ஓகேங்களா கே அண்ட் ஆர்சின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் இன் சி புக்கை லான்ச் பண்ணாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸாக கேள்விப்படக்கூடிய ஆன்சிங்கிறது ஒன்று வந்துச்சு ஓகேங்களா இந்த ஆன்சிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஆன்சிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த சி லாங்குவேஜை நிறைய பிளாட்ஃபார்ம்ல கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஆன்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இதுக்கப்புறம் வந்தது தான் ஐஎஸ்ஓசி அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம ஒரிஜினல் சீல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க சில ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப்பர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க ஸோ சி லாங்குவேஜ் இஸ் ஆக்சுவலி அ கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் நீங்கள் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சி லாங்குவேஜை எக்ஸிக்யூட் பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த மிஷின் கோடுக்கு அது டிபெண்ட் கிடையாது ஸோ சில சேஞ்சஸை அந்த கோடிங்கில் பண்ணணும் அதனால தான் சியும் சரி சி ப்ளஸ் ப்ளஸும் சரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் கிடையாது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஜாவா வந்தது அப்போ சி சி ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டையுமே சரி நம்ம எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் யூஸ் பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தகுந்தாப்பில் அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் கொஞ்சம் கோடிங்கை நம்ம என்ன பண்ணணும் மாடிஃபை பண்ணணும் ஸோ இந்த சி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 1980 ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்போ பாப்புலர் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜில் எழுதக்கூடிய கோட் வந்து ஹார்ட்வேரோட ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆகும் வித் மினிமம் ரன் டைம் என்டிட்டி ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லாங்குவேஜோட கோடை எம்பெடிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இன்னைக்கு வரக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக்ஸில் டிவைசஸில் வந்து இன்னும் இந்த சி லாங்குவேஜ் கோடிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாப்புலரான லாங்குவேஜ் தான் நம்ம
இனி வரக்கூடிய காலங்களில் படிக்க போகிறோம். I see you with the next video. Till then, take care. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். Bye-bye.